மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம் நான் கண்ணகி ராஜகோபால் நாம் இன்றைக்கி நேத்திர பூண்டு நாவிலை குருத்து அப்படிங்கிற மூலிகையை பற்றி பார்க்கலாம் இதை பார்த்திங்கனாக்கா கண் மாதிரியே இருக்கும் இதோட வடிவம் வந்து பார்க்க கண் மாதிரியே இருக்கும் தடையோட் தடையோட்ட பா படரக்கூடிய ஒரு மூலிகை கணுவுக்கு கணு வேறு இருக்கும் அங்கங்கே அந்த வள்ளாரைலாம் இருக்க அது மாதிரி வந்து படரக்கூடிய ஒரு மூலிகை இது இந்த நேத்திரப்பூண்டு மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுத்தால் பொருத்தி அப்படிங்கிற ஒரு பேர் கூட உண்டு காரணம் என்னென்னா இதை வெட்டி ஒட்டினோம்னா ஒட்டிக்கும் அதில் ஒரு பசைத்தன்மை இருக்கும் அது வந்து ஒட்டிக்கும் இப்போ நான் எடுத்த இடத்துல வந்து பயங்கர காற்று அதனால் வந்து கஷ்டப்பட்டு எடுத்து காமிச்சிருப்போம் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மருந்து பேர்லேயும் நேத்திரம் அப்படி இருக்குது நேத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடமொழி சொல்லலாம் கிடையாது தமிழ் சொல்லு தான் நேத்திரம் நேத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சங்க பாடல்களில் நேத்திரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு வீடியோ நான் போடும்போது அதில் நேத்திரங்கிறது ஏன் வடமொழியை கலக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க கிடையாது தமிழ் வார்த்தை தான் இந்த நேத்திர பூண்டு என்னெல்லாம் வியாதிக்கு வந்து மருந்தாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக கண்களுக்கு பெரிய மருந்து இது இது எப்படி இந்த மருந்தை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பூண்டு இலை ஒரு பிடி சுத்தமாக இருக்கணும் பூச்சீச்சி இல்லாமல் சுத்தமான இலையை ஒரு பிடி எடுத்துங்க நந்தியாவட்டை பூ ஒத்த நந்தியாவட்டை பூ இருக்கு இல்லையா அந்த நந்தியாவட்டை பூவை வந்து சுத்தம் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துங்க சிறுகலா பூ கலாக்காய் இருக்கு இல்லையா அதோடய பூ வெள்ளையாக இருக்கும் எலுமிச்சம்பூ மாதிரி அந்த பூ வந்து முடிஞ்சால் ஒரு அரை கைப்பிடி எடுத்துங்க இந்த மாதிரி அதே மாதிரி வந்து பிரம்மத்தண்டு பூ கிடச்சா கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பூக்களையுமே கலந்து இந்த இலையோடு சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி பருத்தி துணியில் இதை எடுத்து போட்டு ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் புடம்பூடாத நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெயில் வந்து ஒரு மண் கலையத்தில் ஒரு அரை லிட்டருக்கு நல்லெண்ணெய் எடுத்துங்க இந்த முடிச்சியும் அதில் போட்டு மேலே வேடு கட்டி சூரிய புடம் சூரிய விட வெயிலில் வச்சுருங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் வச்சிங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கெலாம் எடுத்துடணும் இதை மாதிரி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சரி அவ்வளோ நாள்லாம் பொறுக்க முடியாதுன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் கூட வச்சுக்கோங்க அதை வந்து எடுத்து வச்சு வச்சு எடுக்கணும் டெய்லி சூரிய வெளிச்சத்தில் நல்லா சூரியன் படுற மாதிரி வச்சுருக்காங்க ஒரு அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு அதை எடுத்து அந்த வேடை ஊத்துட்டு உள்ளே உள்ள பார்த்திங்கனாக்கா அந்த சாறு பூரா அந்த இறங்கியிருக்கும் அந்த எண்ணெயில் அந்த இலையை எடுத்து பார்த்து இலையை பூவை பார்த்திங்கன்னா அப்படியே சருகு மாதிரி ஆகிருக்கும் இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் அப்புறமா அந்த எண்ணெயை என்ன பண்ணணுன்னா சுத்தமாக வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கணும் ஏன்னா கண் அப்படிங்கிறதுனால சுத்தங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே இது ரெண்டு சொட்டு காலையில் ரெண்டு சொட்டு சாயந்தரம் ரெண்டு சொட்டு உத்து விட்டுட்டு வந்தோம்னா கண் சம்பந்தப்பட்ட தொண்ணூற்றி ஆறு நோய்களும் கண்ணில் வந்து தொண்ணூற்றி ஆறு நோய்கள் வரும் அப்படிங்கிறாரு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளில் கண் நோய்ங்கிறது தொண்ணூற்றி ஆறு நோய்கள் அந்த தொண்ணூற்றி ஆறு நோய்களுக்குமே பெரிய மருந்து இது நம்ம அது இதுன்னு பிரித்து பேச முடியாது அந்த அளவுக்கு எல்லா கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் சூப்பரான மருந்து இது இது தலைக்கும் கூட தேய்ச்சி குளிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னாக்கா அதுவும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கண்களுக்கு அருமையான ஒரு மூலிகைங்க அந்த நேத்தரை பூண்டு கிடச்சா பயன்படுத்தி பாருங்களேன் அதே மாதிரி இந்த மூலிகைகளை பற்றி நிறைய நம்ம இருக்கோம் நீங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பல பேருக்கு பல பயனுள்ளதாக இருக்கும் நம்ம மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்